சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சார்பில் மோசடி நடந்துள்ளதாக அவருடைய புகார் இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தமிழரசி. என்ன புகார் சொல்லியிருக்காங்க தமிழரசி? ஆக்சுவலி அதாவது சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை விவாதம் மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் பேசுகையில், கூட்டுறவு வங்கிகளில் பல்வேறு நகை கடன்கள் தொடர்பான முறைகேடுகள் நடந்திருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதில் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் தாம்போ அன்பரசன் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதில் தாய்கோ வங்கி மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சார்பில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நகைக்கடன் கொடுக்கப்பட்ட தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், இதில் 5 வங்கிகளில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி நகைகளை வைத்து மோசடி நடந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் மொத்தம் 45 வங்கிகளில் மோசடி நடந்திருக்கிறதா, அதாவது மோசடி நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக அறியப்படக்கூடிய 45 வங்கிகளில் தற்போது ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தனது பதிலில் தெரிவித்தார். அஸ்வினி, விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு. தொடர்வது விரைவுச் செய்திகள்.